ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு யூரோட் சிஸ்டர்ஸ் குக்கிங் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்னோவி டேஸ் இன் யூகே. யூகேயில் வருஷம் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்னோ டேஸ்க்காக குழந்தைங்களாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா ஸ்னோமேன் பண்ணலாம், ஸ்னோபால் ஃபைட் விளையாடலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் பாட்டு நிறையா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் எப்போல்லாம் வந்து எனக்கு இந்த ஸ்னோ பார்க்குறப்பெல்லாம். ஸ்னோ வரப்போ இது மாதிரி ஸ்லெட்ஜிங்கில் வண்டியில் வச்சு குழந்தைங்க இழுத்துட்டு போகிறது, விளையாடுறது, பந்து மாதிரி உருட்டிட்டு ஒவ்வொருத்தர் மேலேயும் அடிச்சுட்டு விளையாடுறது, அது மாதிரி நிறைய ஸ்னோ டைம் கேம்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து நாங்கள் வீட்டில் ஸ்னோமேன் பண்ணினது. இது குட்டீஸ்லாம் வந்து ஸ்பூன் எல்லாம் கை வச்சு ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க, பனி மனிதன் ஸ்னோமேன். நிறைய பனி வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி செடி மரம் காரு மேலே ரூஃபு எல்லாமே மறைச்சிடும். பார்க்குறக்கே வெள்ளை வெள்ளேன்னு ரொம்ப அழகாக இருக்கும். நைட் டைமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காகவே இருக்காது, ஸ்னோ இருந்துச்சுன்னா அப்படியே லைட் போட்ட மாதிரி நல்லா பிரைட்டாக இருக்கும். இந்த வாட்டி ஸ்னோ ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு, ஓரளவுக்கு தான். இவ்வளோ பனியிலையும் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி குருவியெல்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கு, அங்கே இங்கேயும் பறந்துட்டு. கார்டன் வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இது வந்து மேலே ரூம்லேருந்து பார்த்தோன்னா நல்ல கார்டன் வியூ இருக்கிற. அந்த செடி ஃபுல்லாக இப்போ வந்து எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு, காஞ்சி போச்சு. இனி மறுபடியும் ஸ்ப்ரிங் சீசன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம செடியெல்லாம் வச்சு வளர்க்க முடியும். வின்டர் சீசனில் எல்லா மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் கொட்டிடும். இது மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வாக்கிங் ஏரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏரி குளம் அப்படியெல்லாம் கிடையாது. மழை வந்தப்போ தண்ணி தேங்கி இருந்துச்சு, மைனஸ் டிகிரியில் போகிறப்ப அந்த தண்ணியெல்லாம் உறைஞ்சி ஐஸாக மாறி இருந்துச்சு. அந்த வீடியோ தான் நம்ம ஊரில் ஆற்றுலையெல்லாம் வந்து கல் தூக்கி போட்டுட்டு எவ்வளோ வாட்டி குதிக்குதுன்னு பார்ப்போம் இல்லைங்களா. அது மாதிரி குட்டீஸ் இங்கே வந்துட்டு ஜம்பிங் ஸ்டோன்ஸ் விளையாண்டாங்க, ஐஸ் கட்டி மேலேயே குதிச்சு குதிச்சு போயிட்டு இருந்துச்சு கல்லெல்லாம்.
இதுதான் பனியை வந்துட்டு அப்படியே கையில் உருண்டை மாதிரி பந்து மாதிரி பிடிச்சி ஒவ்வொருத்தர் மேலேயும் தூக்கி போட்டுட்டு விளையாடுவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நன்றி.